என்பது விந்தையிலும் விந்தை. ஜோதிட தொழிலை கடமையாய் செய்து கடமைக்கு செய்யாதே. நேர்மையான முறையில் வெளிச்சத்தில் நடந்தால் நான்கு பேர் உன் பெண் தொடர்ந்து வருவார்கள். இருட்டில் நடந்தால் உன் நிழல் கூட உடன் வராது என்று கூறி மேலும் அனைவருக்கும் சாரதோடத்தின் மேலும் வளர்த்து நல்லாசானின் புகழை பரப்பி உலகம் முழுக்க ஜோதிடத்தை பரப்ப வேண்டும் என்று கேட்டு தவளும் குழந்தை நிலையில் உள்ள என்னை இந்த மன்றத்திலே பேச அனுமதித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்றைய வணக்கம். அடுத்ததாக சார ஜோதிட முறையில் அரசியல் யோகம். இது தொடர்பாக ஜோதிஷ ஆதித்யா எம் பாண்டியன் செங்கல்பட்டு அவர்கள் சிறப்பாக உரையாற்றுவார். இவர் ஏற்கனவே அரசியல் இருக்கிறாரு. மதுரைக்கு ஒரு சிறப்பு, திருக்கழு குன்றத்துக்கு ஒரு சிறப்பு. ஏன் என்று சொல்லுங்க என்று சொன்னால், இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு அரசியலில் யாருக்கு யோகம் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மதுரையிலே அமைச்சராக பணிபுரிந்து பாண்டிய மன்னரிடம் அமைச்சராக பணிபுரிந்து திருப்பரந்துறையிலே ஆட்கொண்டு அதன் பிறகு அதன் திருவடியை பெற்று அந்த திருக்கழு குன்றத்திலே தான் இறைவன் காட்சி தருகின்றார் மாணிக்க வாச பெருமானுக்கு. அப்பே அமைச்சராக இருந்தவர் தான், ஒரு அரசவையில் அமைச்சராக இருந்தவர் தான் திருக்கழு குன்றத்திலே வந்து அந்த மோட்சம் பெறும் அளவுக்கு அங்க திருவடி பெற்றிருக்கின்றார். எங்கள் ஊர் திருக்கழுகுண்டத்தில் தேசமுகி பேட்டை என்று பெயர். அந்த தேசமுகி பேட்டைக்கு ஏன் பெயர் வந்து சொன்னால், இறைவன் மலை மேலே வீற்றிருக்கின்ற வேதகிரீஸ்வர பெருமான் இறைவன் ஒரு குருவாக அந்தனாக வடிவந்து மாணிக்கவாச பெருமான் முகம் காட்டிய ஊர். அங்கே திருவடி இறக்க வைக்கப்பட்டு கணக்கில்லா திரு கோலம் நீ காட்டினாள் கழுக்குன்றிலே என்ற பதிகத்தையும் பாடி அதன் பிறகு அந்த திருக்கழு குன்றம் மிக சிறப்பான பெயரிலே வரலாற்று சிறப்புமிக்க வட இந்தியாவிலே பட்சி தித்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இரண்டு கழுகுகள் அங்கு வந்து தினமும் சாதாரண கழுகு வரல, மோட்ச அடிச்சு சொல்றாங்க வரல. அந்த திருக்கழு குன்றத்தில் உதயமானவர்கள் தான் இன்று அரசியல் யோகம் 13 ஆண்டுகள் அரசியல் யோகம் பெற்று இன்று தமிழகத்தில் ஆளுகின்றார்கள். உங்களுக்கு தெரியும் திருக்கழு குன்றத்தில் எந்த அரசில் உதயமானது 13 ஆண்டுகள் மக்கள் மத்தியிலே ஒரு முதலமைச்சராக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். என்ன அரசியல் பேசுற நினைக்காதீங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அது, அதனால அரசியல் நினைக்காதீங்க. அந்த இயக்கத்தில் நானும் இருக்கிறேன். நானும் எனக்கு அரசியல் யோகம் இருக்குதான்னு பாருங்க. நானும் நாங்கும் முறை தேர்தல் நின்ன, மூன்று முறை நின்ன, என்னை மக்கள் காலி போய் நினைச்சிட்டாங்க. எனக்கு அந்த யோகம் இல்லை. அதன் பிறகு நமது கிருஷ்ண சார கலந்த, என்ன சார் மூணு முறையும் நம்ம தேவராஜ் சாரையும் கலந்த, மூணு முறையும் நமக்கு எனக்கு யோகம் இல்லை, ஆனால் இந்த முறையும் இருக்க சொல்றாங்க சொல்லிட்டு கேட்டாங்க. அவர் தேவராஜ் சொன்னார், சார் உங்களுக்கு யோகம் இருக்கா இல்லையா, உங்க வீட்டுக்காரமா நிக்க வைக்கணும். உண்மையில கிருஷ்ண சார் தேவராஜ் சொல்ற அடிப்படையில நிக்க வச்சேன். எனக்கு உள்ளுக்குள்ள பயம், ஒரு தேர்தலை செலவு பண்ணி நான் இல்லைன்னா எப்படியே இருந்து வேண்டிவேன். அப்ப நிக்க வச்சு பார்த்தங்க, உண்மையில அந்த யோகா எங்க வீட்டுக்காரமாக தான் வந்துச்சு. இன்னைக்கு பேரூராட்சியுடைய கவுன்சிலராக இருக்கிறாங்க. ஏன் சொல்லணும்னா, அரசியல் யோகா யாராருக்கு எப்படி வரும் சொல்ல முடியாது. இன்னொரு கதையை சொல்றோம் பாருங்க, இது நடக்கிற கதை. இப்போ கால்நடைத்துறை பராமரிப்பு மந்திரியா இருக்கிற டி கே எம் சின்னையா, அவரும் நானும் ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனில் ஒன்னா ஸ்பேனர் பிடிச்சி ஒன்னா உட்காந்து வேலை செஞ்சவங்க. அவருக்கு அரசியல் யோகம் மந்திரி, எனக்கு அரசியல் யோகம் ஜோதிட யோகம் தான். நீங்க ஆசிரியர் முன்னால வந்து பேசுற இப்படி இந்த யோகா என்பது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. எல்லாரும் பிறக்கிறோம், எல்லாரும் அரசியல் ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் வராங்க, ஆனா ஒருத்தருக்கு தான் யோகம் மந்திரியா உட்கார முடியுது, முதலமைச்சரா உட்கார முடியுது. இத யோகம் அப்படிப்பட்ட யோக அமைப்புள்ள ஜாதகம் சொல்லுவாங்க, எந்த லக்னத்துல பிறந்ததோ தத்திரம் முடிச்சு சொல்லுவாங்க சார் பேருங்க. அந்த மாதிரி அந்த லக்ன கொடுப்பனை யாராருக்கு அமைகிறதோ அவர்கள் தான் நிச்சயமாக அந்த அரசியல் யோகத்திலே
கொடிகட்டி பறக்க முடியும். ஏன் சொல்றேன்னா சின்ன கருத்து தான். பொதுவாக நம்ம ஜோதிடத்தில் வந்து அஞ்சாம் பாவம் அரசியல் கலையை குறிக்கின்ற பாவமாகும். அதுபோல அஞ்சாம் பாவத்துக்கு அடுத்தது ஒரு மூணாம் பாவமாக வருது ஏழாம் பாவம். ஏழாம் பாவம் சமத்துவ பாவம். கணவன் மனைவி அமைச்சாலும் ஏழை பார்க்கணும், ஒரு வியாபாரம் அமைச்சாலும் ஏழை பார்க்கணும் வியாபாரியோட. ஏன்னா நம்ம சம்ம பேசுறது சண்டை சச்சரில் வியாபாரம் பண்ணுவான், அவங்ககிட்ட போய் முன்ன நடக்காது. சமூகத்தில் நல்ல பேர் எடுக்கணும்னா ஏழாம் பாவம். ஏழாம் பாவம் சிறப்பாக இருந்தாதான் நிச்சயமாக அந்த அரசியலில் வர முடியும். அதான் சொல்ற ஏழாம் பாவத்தின் அந்தஸ்து மக்கள் கூட்டத்தை குறிக்கும். ஏழாம் பாவத்திற்கு பதினோராம் பாகம் வருவது அஞ்சாம் பாவம், அப்படியே பாருங்க. ஆக இந்த அமைப்பு பெற்றவர்கள் அரசியலில் தலைவராகவோ மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்றவர்களாக வர முடியும். அதே சமயத்தில் சூரியனை பார்க்கணும், அதுக்கப்புறம் தசாபதிகள் பார்க்கணும். இந்த சூரியன் வந்து அரசு சம்பந்தமான விஷயங்கள் அது. எனவே அஞ்சாம் பாவம் முனையின் உப நட்சத்திரபதி அஞ்சாம் பாவத்திற்கு சாதகமான பாவங்களோட அது உயிர் பெற்ற பாவங்களோட தொடர்பு கொண்டாதான் மக்களோட நைஸாக பேச முடியும், அவன் கோபம் வராமல் பேச முடியும். மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு மேடை பேசுனாங்கன்னா மேடையில் பேசுனாங்கன்னா ஒரு அந்தஸ்து கௌரவம் வரும். இதெல்லாம் வருவோம். தொடர்பு கொண்டவர்களையே மட்டுமே நீடித்த நிலையில் அரசியலில் நிலைக்க முடியும். அஞ்சாம் பாவத்திற்கு பாதகமான பாவங்களோட தொடர்பு கொண்டால் அரசியல் நிலை பெருக்க முடியாது. எனவே அஞ்சாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவம் வருவது நாலாம் பாவம். பார்த்தீங்கன்னா சொத்து, அதை நம்ம சொல்றோம் உயிர் பற்று பொருள் பற்று. அது பொருள் பற்று சம்பந்தமான விஷயம் மாத்திர உயிர் பற்று சம்பந்தத்துக்கு வராது. அஞ்சாம் பாவத்துக்கு ஆறாம் பாவம் வருவது பன்னிரெண்டாம் பாவம். பத்தாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் வருவது ஒன்பதாம் பாவம். பத்தாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் வருவது அஞ்சாம் பாவம். இவெல்லாம் தொடர்பு கொண்டிருந்தா அவங்க அரசியலில் நிலைக்க முடியாது. இவ்வாறு பாதகமான பாவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடாது. இந்த அரசியல் பாவம் குறிக்கும் அஞ்சாம் பாவத்தில் விதியாகும், அது பொது விதி. அது அரசி பார்க்கும்போது கலையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி. லக்ன பாவம், அதே சமயம் லக்னம் வந்து வேற பாவத்தை தொடர்பு கொண்டு அஞ்சாம் பாவம்லாம் சொன்னால் வந்துட முடியாது. லக்னம் பாவமும் அந்த அஞ்சாம் பாவத்தை தொடர்பு கொண்டா இருக்கணும். லக்ன பாவம் அஞ்சாம் பாவம் சாதகமான பாவங்களோட தொடர்பு கொள்ள வேண்டும். லக்ன கொடுப்பனை லக்னம் நிர்ணயம் செய்தோ அதிலிருந்து மற்ற பாவங்கள் கொடுப்பனை நிர்ணயம் செய்ய லக்னம் என்ன காட்டுதோ அதுதான் நம்ம சொல்றோம். ஒரு ஆறு எட்டு பன்னெண்டு காட்டினா நோய் நடிகர்கள் சொல்றோம். லக்னம் ஒன்று அஞ்சு வந்து சிறப்பாக அவன் உயிர் பெற்ற சமமான விஷயங்கள் உழைக்காமல் வீட்டில் உட்காந்துங்கிறான் போகிறான்னு சொல்லுவான். பொருள் அதனால் ஆசைப்படுறாரு. அந்த மாதிரி லக்ன கொடுப்பனே, அதனால எந்த லக்னத்தில் பிறந்தது எனக்கு கத்திரம் முடிச்சது வந்து பிறந்தோன்னு சொன்னாங்களே எனக்கு தெரியல. இல்லை வரலாற்றுகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த லக்ன பாவம் கொடுப்பனை அஞ்சாம் பாவத்துக்கு சாதகமாக இருந்தால் தான் சிறுவர்கள். அதைப்படி பார்க்கும்போது உதாரணம் நம்ம போட்டு பார்க்கணும். சரி யாருடைய ஜாதகத்தில் போட்டால் எப்படி இருக்கும், இது கொடுப்பனை எப்படி வரும் பார்க்கும்போது, இன்னைக்கு முதல்வர் இருக்கிறாங்களே அம்மா அவர்கள் ஜாதகத்தை நான் போட்டு பார்த்தேன். அவர்கள் மைசூரில் பிறந்திருக்காங்க. மைசூரில் பிறந்திருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து மிதன லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க, மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அம்பா வந்து சுக்கிரன் நட்சத்திர அதிபதியாகவும் புதன் சாரி சுக்கிரன் பாவ நட்சத்திர அதிபதியாகவும் நட்சத்திர புதனாகவும் உப நட்சத்திர சூரியன் ஒன்னாம் பாவத்தை தொடர்ந்து பாருங்க. இந்த லக்ன பாவத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் லக்ன பாவ உப நட்சத்திரமும் சுக்கிரனாகும். சுக்கிரன் புதன் சாரம் சூரியனுடைய உப நட்சத்திரத்தில் உள்ளார். புதன் ஆறாம் பாவ உப நட்சத்திரமாகும், சூரியன் பதினோராம் பாவ உப நட்சத்திரமாகும். எனவே லக்ன பாவம் ஒன்னார் பதினொன்று பாவத்துடன் வலிமையாக தொடர்பு கொண்டுள்ளது. மேலும் சுக்கிரனும் அஞ்சாம் பாவத்துக்குரிய அஞ்சாம் பாவம் அரசியல் பாவமாகும், ஆரம்ப முனையாக அமை பெற்றது. அம்மாவின் ஜாதகத்தை தனி சிறப்பு. எனவே லக்ன பாவம் அஞ்சாம் பாவம் வலிமையான முறையில் ஒன்று அஞ்சு பதினொன்று பாவத்தை தொடர்பு கொள்வதால் அரசியலில் என்றும் நம்பர் ஒன்னாக விதி வகுத்துள்ளது. அஞ்சாம் பாவ உப நட்சத்திரமும் சுக்கிரமும்
என்று ஏற்கனவே பார்த்தோம். எனவே அஞ்சாம் பாவம் ஒன்னஞ்சு ஒன்னாம் பாவத்துடன் வழிபாத தொடர்பு கொண்டு பலம் பெற்றதால் கௌரவம் அந்தஸ்து நாட்டை தன்மை போன்ற செயல்களுக்கு விதி கொடுப்பனை மற்ற கிரகக்கார சூரியன் தொடர்பு கொண்டு அமைந்துள்ளார் அரசியலில் பிரகாசமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த அம்மாவனுடைய ஜாதகத்தில் பார்க்கின்ற பொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அம்மா நடந்த தமிழக தேர்தல் நடக்கின்ற பொழுது சந்திரன் ஏழாம் பாவத்தினுடைய உப நட்சத்திரமாக இருந்ததுனால சிறப்பான முறையிலே அன்றைய நிலையிலே அந்த தசாபுத்தி சிறப்பாக செயல்பட்டதனால் அவர்கள் ஒரு முதலமைச்சராக வர முடிந்தது. அது மட்டுமில்லாமல் அவர்கள் அரசியலில் நுழைகின்ற பொழுது சந்திர மகாதசை, சந்திரன் ஏழாம் பாவத்துக்கு இருக்கின்ற பொழுது அந்த அம்மா அரசியலில் 1980 நுழைகிறார்கள். 81 பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறார்கள். அதன் பிறகு 1997 ராகுதசை வருகிறது. ராகுதசையிலே வருகிறது. ராகுதசையில் சிறப்பான கொடுத்தாலும் கடைசியிலே அதே ராகுதசை ராகுதசையிலே 4-8 அவர்கள் கொடுத்த காரணத்தால் சிறை சென்றார்கள். அது மட்டுமில்லாமல் அதன் பிறகு திரும்பும் குருவினுடைய குருதசை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த குருதசையிலே 1-3 எஞ்சி இருப்பதனால சிறந்த யோகமாக நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ சொல்கிறேன், நாடாளுமன்ற தேர்தலிலும் சிறப்பாக யோகம். இவ்வாறு அமை பெற்றவர்கள் ஜாதகக்காரர்களுக்கெல்லாம் அரசியல் யோகம் தரும் என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்த என் தேவராஜ் ஐயா அவர்களுக்கும் நமது நட்சத்திர சாரதோதர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் உரையாற்றிய திரு எம் பாண்டியன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஜோதிஷ ஆதித்யா திரு ஆர் குமரகுரு வேலூர் அவர்கள் பலன் கூறுவதில் தசாபுத்திகளின் பங்கு என்ன என்பதை பற்றி மிக சிறப்பாக உரையாற்றுவார். அத்தனை ஜோதிட மகான்களுக்கும் என் வணக்கம். திரு ஆர் குமரகுரு அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. கேட்கப்படும் கேள்வி சரியாக புரிந்தால்தான் பதில் சரியாக சொல்ல முடியும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பலன் சொல்லுவதில் தசாபுக்திகளின் பங்கு. பலன் சொல்லுவதனாலே தசாபுத்தி தானே சார் பலன் சொல்லணும், வேற எதுக்கு சார் பலன் சொல்லணும்? அதனால எனக்கு இந்த தலைப்பே குழப்பமா இருக்கு. ரெண்டாவது ஜோதிர ஆதித்யா திருமதி ராஜலட்சுமி அம்மை அவர்களுக்கு கொடுத்த தலைப்பும் சார ஜோதிட முறையில் தசாபுத்திகள், எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பும் இரண்டும் ஏறக்குறைய ஒன்று போலவே இருக்கிறது. அவர்கள் கொடுத்த தலைப்பாவது தெளிவாக இருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பலன் சொல்லுவதில் தசாபுத்திகளின் பங்கு. அப்போ பலன் சொல்லுவதற்கு வேற எதுக்காவது பங்கு இருக்கா? 7 அஷ்டமத்து குரு இவளுக்கெல்லாம் பங்கு இருக்கா என்னன்னு தெரியல. அதனால எனக்கு தெரிஞ்சதை பேசுறேன். சரியாக இருந்தாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல பலன்னா என்ன? இந்த மனித ஜென்மம் எடுக்கிற ஆன்மா பல பிறவிகளில் செய்த செயல்களின் கர்ம பலன்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். இவை சஞ்சித கர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதைத்தான் ஜோதிட ரீதியாக விதி என்று கூறுகிறோம். இந்த சஞ்சித கர்மங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடன் இயங்கு சக்தியாக மாறி செயல்களை செய்தவன் உடலையும் உள்ளத்தையும் தாக்கும். இதை பிராரத்த கர்மம் என்று சொல்கிறோம். இதைத்தான் ஜோதிட ரீதியாக தசாபுத்தி பலன்கள் என்று சொல்கிறோம். செய்த கர்ம வினைகள் அதன் பலன்களை தெரியாமல் கழியாது. இது எல்லா உயிர்களுக்கும் பொதுவான விதி. இதில் பரிகாரங்களோ இறைவனோ குறுக்கிடவே முடியாது. விதியின் பலனை அனுபவிக்கத்தான் நாம் பிறந்திருக்கிறோமே தவிர அதை மாற்றி விடுவதற்கு எந்த இறைசக்தியாலும் எந்த ஜோதிடனாலும் முடியாது. சார ஜோதிட முறையில் பலன்கள் சொல்லுவதற்கு விதிகள் மட்டும்தான் இருக்கின்றதே தவிர விதி விலக்குகள் இல்லை. எனவே சார ஜோதிட முறைகள் சொல்லும் பலன்கள் 100% சரியாக இருக்கும் ஜோதிட அணுகுமுறையை பொறுத்து. இதைத்தான் சார ஜோதிட முறை பயின்றவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியான பலன்கள் சொல்வார்கள் என்று
நமது சங்க நிறுவனர் தேவராசர் அவர்கள் சொல்வார்கள், ஏன் ஒரே மாதிரியான பலன்களை சொல்கிறார்கள்? பலன்கள் சொல்வதற்கு விதிகள் மட்டும்தான் இருக்கிறது, விதி விலக்குகள் இல்லை. செவ்வாய் தோஷம் என்றால் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் தோஷம் நிவர்த்தி ஆகிறது. செவ்வாய் நின்ற வீடு ஆட்சி உச்சமற்றால் நிவர்த்தி ஆகிறது. செவ்வாய் பாவகரங்களில் சேர்ந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. இப்படி எந்த விதி விலக்குகளும் சார ஜோதிடத்தில் இல்லை. மேற்கொண்டு தசாபுத்திகள் எப்படி பலனளிக்கும் என்பதை காலையிலேயே ஜோதிட ஆதித்யா திருமதி ராஜேஷ் அவர்கள் பேசிவிட்டார்கள். எனக்கு கொடுக்கப்பட்டது 5 நிமிஷம் பேசினா போதுந்தாங்க, நான் 2 நிமிஷத்துலேயே பேச முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிட மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா. சென்ற ஆண்டு சான்றிதழ் பெறாத மாணவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு முதலில் திரு எஸ் செல்வகுமார். திரு எஸ் செல்வகுமார் இருக்காரா? வந்தவாசி பட்டமளிப்பு விழாவிற்கு பிறகு பேச இருப்பவர்கள் ஜோதிஷ ஆதித்யா ஏ மங்கையர்கரசி அவர்கள், அடுத்து பிரம்மபுத்திரன் மதுரை அவர்கள், அதன் பிறகு சிறப்புரையாற்ற உள்ள ஜோதிஷ ஆச்சாரியா திரு வி கே சுவாமி அவர்கள். 3 பேருக்கு பட்டமளிப்பு வழங்கப்படுகிறது. அந்த மலர் மலர் கோயம்புத்தூர் திரு டி ஆர் சுப்பிரமணியன் கோயம்புத்தூர். இந்த பக்கமா வந்துருங்க. இப்படி வந்த திரு டி ஆர் சுப்பிரமணியன் கோயம்புத்தூர். அடுத்ததாக கே வளர்ராஜன். திரு வளர்ராஜன். திரு எம் கந்தசுவாமி. கந்தசாமி கந்தசாமி. திரு பத்மநாபன். அடுத்ததாக ஜெயராமன் சிதம்பரம். திரு பத்மநாபன். திரு ஆ சிதம்பரம். திரு என் பத்மநாபன். திரு ஜெயராமன் வாங்க, ரொம்ப ஃபாஸ்டா வாங்க சார். பட்டமளிப்பின் போது ஒரு கைதட்டல் வேண்டாமா? இவ்வளவு சிரமப்பட்டு வந்து பண்ணிட்டு இருக்கிறான். திருச்சி சூப்பர். திரு ஆ சிதம்பரம் குடுவாஞ்சேரி. ஆ சிதம்பரம். திரு கே ஜெயக்குமார். திரு கே ஜெயக்குமார். யார் சார் வந்திருக்கிறா? பேர் கேளுங்க. அவர் பேரு நித்யானந்த பாபு வந்திருக்கார் சார். வாங்க, வெல்கம். அப்படி போயிடுங்க சார். திரு எம் கார்த்திகேயன். திரு சி ஜே பத்ரிநாராயணன். சிரிச்ச மாதிரி போட்டோவுக்கு போஸ் கொடுங்க. கார்த்திகேயன் பத்ரிநாராயணனுக்கு அடுத்து திருமதி கே சுலோசனா. திருமதி கே சுலோசனா சென்னை. திருமதி ஏ இன்பவதனி சென்னை. திருமதி ஏ இன்பவதனி சென்னை. அடுத்ததாக திரு ஏ தனக்கோட்டி. திரு ஏ தனக்கோடி. திரு கேம் வெங்கடேசன். தனக்கோடி ஆரணி. திரு பேர் வெங்கடேசன். திரு கேம் வெங்கடேசன்.
திரு கே வி கஜானமூர்த்தி, திருமதி புவனேஸ்வரி ஏ. அங்கங்க வர்றாங்க. ஏ புவனேஸ்வரி, திரு எம் சீனிவாசன், சீனிவாசன் திரு எம் சீனிவாசன், திரு ஏ ராம்குமார், திரு வி பி சேதுபதி சேலம், திரு ஏ ராம்குமார் வேலூர், திரு வி பி சேதுபதி, திரு தேவராஜன் ஐயா அவர்களுக்கு திரு ராம்குமார் பொன்னாடை போட்டிருக்கிறார்கள். திரு வி பி சேதுபதி, திரு வி பிரகாஷ்குமார், திரு எஸ் விஜயகுமார், திரு ஆர் பி ரமணன், திரு வி பிரகாஷ்குமார்